الله أكبر، الله أكبر، الله أكبر، الله رحيم. والنبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى من كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. النسي الدين، الدين النسيحة، இஸ்லாம் தீனுல் இஸ்லாம் என்பது நல்லதை நாடுவதாகும். அத்வா முஹுல் இபாதா, துவா கேட்பது வணக்கத்தின் மூளையாகும். மஜ்லிஸுகள் அமானிதங்களை கொண்டதாகும். வெக்கம் ஈமானின் ஒரு கிளையாகும். மாமன் அஹப்ப, ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அவருடன் நாளைக்கு மறுமையிலே இருப்பார். மது என்பது பாவத்தின் பிறப்பிடமாகும், வேறாகும். அடுத்து அல் அநாத்து மினல்லா அல் அஜலத்து மின ஷைத்தான், நிதானம் அல்லாவிடமிருந்து உள்ளது, அவசரம் ஷைத்தானிடமிருந்து உள்ளது. அல் முஃமினு திர்ருன் கரீமுன் வல் ஃபாஜிரு ஹிப்புன் லயீமுன், முஃமீன் என்பவன் எளிதில் ஏமாறுபவனாகவும் தாராள குணமுடையவனாகவும் இருப்பான். அல் ஃபாஜிர் என்பவன் குற்றம் புரிபவன், ஏமாற்றுபவனாகவும் இழிவானவனாகவும் இருப்பான். அல் உல்முல் உல்மாத்து யௌமுல் கியாமா, அநியாயம் என்பது மறுமையினாலுடைய இருளாக இருக்கும். மிஸ்ஸலாம் மினல் கிபிர், சலாத்தை கொண்டு யார் முந்துவாரோ அவர் பெருமையை விட்டு நீங்கியவராவார். சிஜுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், இந்த உலகம் முஃமீன்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு இது சொர்க்கம். துல்லில் ஃபமி வ மர்லாத்துல் ரப்பி, மிஸ்வாக் செய்வது வாயை சுத்தப்படுத்தும், இறைவனின் பொருத்தத்தை பெற்றுத்தரும். ஹைருமின் எது சுஃபுலா, கொடுக்கும் கரம் வாங்கும் கரத்தை விட சிறந்தது. அஷத்து மின ஜினா, புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கடுமையானது. ஈமான் ஒரு பகுதியாகும். குரானின் படி நீ அமல் செய்யலாது அது உனக்கு சாதகமாக இருக்கும், அதன்படி அமல் செய்யாவிட்டால் உனக்கு பாதகமாகிவிடும். ஜாமீரு ஷயாத்தீன், ஷைத்தானா, என்பது ஷைத்தானின் புல்லாங்குழல் ஆகும். அபாயிலு ஷைத்தான், பெண்கள் ஷைத்தானுடைய கயிறுகள் ஆவார்கள். சாப்பிட்டு விட்டு நன்றி செலுத்துபவன் பொறுமையாக நோன்பு வைப்பவனை போன்றாவான். பாதியாகும். மக்களை நேசிப்பது அறிவின் பாதியாகும். பாவத்தை விட்டு தௌபா செய்பவர் பாவமே இல்லாதவரை போன்றாவார். அல் கையிசோ, அல் கையிசோ அறிவாளி யார், அமீர லிமா பாதல் மௌத், யார் நஃப்ஸை கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பிறகு இருக்கிற ஒரு வாழ்க்கைக்காக அமல் செய்கிறாரோ அவர் அறிவாளி. வல் ஆஜிசு மன் அத்வா நஃப்ஸஹு ஹவாஹு வ தமன்னா அலல்லாஹ், யார் அவருடைய தன்னுடைய மனதை அதனுடைய இச்சையை பின்பற்ற செய்து அல்லாஹ்வின் மீது கெட்ட ஆதரவு வைக்கிறாரோ அவர்தான் இயலாத முட்டாள். ஓகேவா? இப்போ அடுத்து அடுத்த அதிசயம் என்னம்மா? மஅலஃபுன் அதானே. ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் முஃமினு ஈமான் கொண்ட ஒரு முஃமின், மஅலஃபுன், மஅலஃப் அப்படின்னா என்னது, அன்பினுடைய இருப்பிடமாகும். அன்பினுடைய இருப்பிடமாகும், ரொம்ப அன்பாக இருப்பான். ஒரு உண்மையான முஃமின் எப்படி இருப்பானா,
ரொம்ப அன்பாக இருப்பான். மலஃபுனா என்ன அர்த்தம்? அன்பின் இருப்பிடம். வலா ஹைர, எந்த சிறப்பும் இல்லை. வலா ஹைர, எந்த சிறப்பும் இல்லை. ஃபீமன், ஒருவருடைய விஷயத்தில். எந்த ஒருவருடைய விஷயத்தில்? லா யலஃபு, பிறரை நேசிக்காதவனுடைய விஷயத்திலே எந்த ஒரு சிறப்பும் இல்லை. எந்த ஒரு சிறப்பும் இல்லை. ஒரு மனுஷன்னா, ஒரு மும்மின்னா என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். பிறரை என்ன செய்யணும்? அன்பு காட்டணும். பிறரை நேசிக்கணும். அப்போ யார் பிறரை நேசிக்க மாட்டானோ அவனுடைய விஷயத்தில் என்ன கிடையாது? நல்லதே கிடையாது, ஹைரே கிடையாது. வலா ஹைர, எந்தவித சிறப்பு ஹைர் இல்லை. ஃபீமன் லா யலஃபு, என்ன அர்த்தம்? பிறரை நேசிக்காதவனுடைய விஷயத்திலே எந்த ஒரு சிறப்பும் இல்லை. அது மட்டும் இல்லை, வலா யுஅலஃபு மஜ்ஹூல், பிறரால் நேசிக்கப்படாதவனுடைய விஷயத்தில். இவனும் யாரையும் நேசிக்கிறது இல்லை, இவனும் யாராலும் நேசிக்கப்படுறதில்ல. அந்த மாதிரி ஒரு ஜந்தவன், அந்த மாதிரி ஒரு படைப்பு. எப்படி? இவனும் யாரையும் நேசிக்க மாட்டான், இவனை யாரும் நேசிக்க மாட்டாங்க, நேசிக்க யாராலும் நேசிக்கப்பட மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கான்ல, அவனுடைய விஷயத்தில் என்ன கிடையாது? ஹைரே கிடையாது. அப்போ இவனும் மற்றவர்களை நேசிக்கணும், இவனும் மற்றவர்களால் நேசிக்கப்படணும். புரிஞ்சா? இது ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க, அல் சொல்லுங்க. அல் முஃமினு, ஈமான் கொண்டவன். மஅலஃபுன், தெரியுதா? மஃஅலுன், இஸ்முல் மகான் இஸ்மு ஜமான், அன்பினுடைய இருப்பிடம் ஆகும். அன்பினுடைய இருப்பிடம் ஆகும். அடுத்து, வலா ஹைர, எந்த சிறப்பும் இல்லை. ஃபீமன் லா யலஃபு, என்ன அர்த்தம்? அன்பு காட்டாதவருடைய விஷயத்தில் எந்த ஹைரும் இல்லை. வலா யுஅலஃபு, படாதவருடைய விஷயத்திலேயும் என்ன இல்லை, எந்த ஹைரும் இல்லை. அன்பு காட்டாத, அன்பு காட்டப்படாத அந்த மனிதருடைய விஷயத்தில் எந்த ஒரு ஹைரும் இல்லை. புரிஞ்சா? அடுத்து, அல் கினாவ், இசை. இசையோடு சேர்த்த அந்த சினிமா பாடல்கள் இருக்கிறது, இது யுன்பித்துன் நிஃபாக, நயவஞ்சகத்தனத்தை உருவாக்கும், முளைக்கச் செய்யும். நயவஞ்சகத்தனத்தை, அன்பத்தை யுன்பித்து, அஃப் அலவசனு யுன்பித்து அப்படின்னா என்ன செய்யும்? செடியை முளைக்க செய்கிற மாதிரி அது என்ன செய்யுமா? முளைக்க செய்யும். எதை முளைக்க செய்யும்? நயவஞ்சகத்தனம். நயவஞ்சகத்தனம்னா தெரியுதா? உள்ள ஒன்று, வெளியே ஒன்று. எங்கே நுழைய, எங்கே முளைக்க செய்யும்? ஃபில் கல்பி. அப்போ இசை என்பது யுன்பித்தின் நிஃபாக்க ஃபில் கல்பி, உள்ளத்திலே நயவஞ்சகத்தன்மையை அது என்ன செய்யும்? ஏற்படுத்தும், விளைவிக்கும். எதை போன்று? கமா யுன்பித்துல் மா அஸ்ஸர, தண்ணீர் விளைச்சலை ஏற்படுத்துவதை போன்று. தண்ணி என்ன செய்யும்? தண்ணியை ஊற்றும் போது அப்படி செடி என்ன செய்யும்? அப்படியே வளரும். அந்த மாதிரி தண்ணி எப்படி விளைச்சலை ஏற்படுத்துமோ அதை போல இந்த இசை என்பது என்ன செய்யுமா? உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சா? அப்போ இசை இதுன்றது, இசை கருவிகளை பயன்படுத்துவது, பாடல்கள், சினிமா பாடல்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும்? இதுக்குள்ளே வந்துடும். அப்போ அல்கினாவு யுன்பித்துன் நிஃபாக ஃபில் கல்பி, கமா யுன்பித்துல் மா அ, கமா யுன்பித்துல் மா உ அஸ்ஸர், கமா யுன்பித்துல் மா உ அஸ்ஸர, தண்ணீர் விளைச்சலை ஏற்படுத்துவதை போன்று. இசை என்பது உள்ளத்தில் என்ன ஏற்படுத்தும்? நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தும். ஓகேவா? அடுத்து, அப்போ என்ன செய்யறா? சினிமா பாடல்களை கேட்குறது, அது கண்டிப்பாக அசர் செய்யும். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் கருத்து, எந்த கருத்தும் கிடையாது, ஒரு பண்ணும் கிடையாது. என்னது, என்ன சொல்கிறானே புரியாது. தவறான சிந்தனைகளை தூண்டக்கூடியது தான் இன்றைக்கி பாடலாக இருக்குது. அப்போ ஒருத்தர் தொடர்ந்து சினிமா பாடல்களை கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக அவன் அந்த பாவத்தை செய்கிறவனாக மாறுவான்.
அந்த மாதிரி தான் என்ன செய்யுது, உள்ளே சுத்தம் இருக்காது. வெளியே பார்த்தா அவளைய மாதிரி இருப்பான், உள்ளுக்குள்ளே பார்த்தா கலிச்சடை சாக்கடை. வெளியே பார்த்தா நல்லவனாக இருப்பான், உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், சாக்கடையாக இருக்கும். வெளியே பார்த்தா அப்படி தான் அடிக்கு அப்படி பக்குவமாக இருப்பான். பார்த்தா சினிமா பாடல்களை கேட்டு கேட்டு அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் பாவமான சிந்தனைகள் உடையதாக இருக்கும். அவன் யாரை பார்த்தாலும் தப்பாக தான் பார்ப்பான், யாரை பார்த்தாலும் அந்த மாதிரி உள்ளே கெட்டு போயிடும். சரி புரிஞ்சா? இப்போ சினிமா பாடல்களை கேட்பதை நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். சரி புரிஞ்சா? அது ஏஆர் ரஹ்மான் இசையாக இருந்தாலும் சரி, அல்லது என்னவாக இருந்தாலும் சரி. சொல்ல புரியுதா? அடுத்து அத்துஜாரோ வியாபாரி, வியாபாரி வியாபாரி என்பவர் யுஹ்ஷரூன, யுஹ்ஷரூன என்ன அர்த்தம், எழுப்பப்படுவார்கள். வியாபாரிகள் என்ன செய்யப்படுவார்கள், யௌமல் கியாமா, எங்க கியாமத்து நாளிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். ஃபுஜ்ஜாரன், குற்றவாளிகளாக பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். அச்சுனடாது, வியாபாரிகள் என்ன எழுப்பப்படுவாங்களா, குற்றவாளிகளாக எழுப்பப்படுவார்கள். இப்போ எல்லா வியாபாரியுமா அப்படின்னு கேள்வி வருது. அப்படின்னா இல்லை இல்லை, ரசூல இஸ்திஸ்னா செய்கிறாங்க. ஹர்ஃபுல் இஸ்திஸ்னா வச்சு என்ன செய்கிறாங்க, இல்லா இல்லா என்ன எழுத்து, ஹர்ஃபுல் இஸ்திஸ்னா இல்லை, ஞாபகம் இருக்கா? இல்லா தவிர, யாரை தவிர, மணித்தக்கா, யார் அல்லாவை பயந்து, அல்லாவை, எந்த வியாபாரி என்ன செய்கிறாரு, அல்லாவை பயந்து, வர்ற நல்ல முறையில் நடந்து கொண்டு என்ன செய்கிறாரு, நல்ல முறையில் நடந்து கொண்டு, வ சதக்க உண்மையை பேசுகிறாரோ அந்த வியாபாரியை தவிர. பொதுவாக வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, என்ன செய்வாங்க, பொய் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொருளை விற்கிறதுக்கு என்ன செய்வாங்க, ரொம்ப தரமான பொருளுங்க, என்ன அடி அடித்தாலும் தாங்குங்க அப்படின்வான். ஏன்டா செருப்பு கடையில் அப்படி தான் சொல்லுவேன், சொல்ல முடியா? ஆ, அப்போ அந்த மாதிரி இருக்கும். அப்போ மோசடி எல்லாமே வந்துடும் வியாபாரத்தில், ரொம்ப கஷ்டம். அப்போ யார் இல்லா மண் இத் மணித்தக்கா, யார் அல்லாவை பயந்து, ஓ பர்ற வர நல்ல முறையில் நடந்து, ஓ சதக்க உண்மையை பேசுகிறாரோ அந்த வியாபாரிகளை தவிர மற்ற வியாபாரிகள் மறுமை நாளிலே குற்றவாளிகளாக எழுப்பப்படுவார்கள். புரிஞ்சா? அத்துஜாரு வியாபாரிகள், யுஹ்ஷரூன யௌமல் கியாமா, மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள். ஃபுஜ்ஜாரன், குற்றவாளிகளாக. இல்லா மணித்தகா, யார் அல்லாவை பயந்து, ஓ பர்ற நல்ல முறையில் நடந்து, ஓ சதக்க உண்மையை பேசுகிறாரோ அவரை தவிர. புரிஞ்சா? அப்போ வியாபாரம் செய்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அதில் தக்குவாக இருக்கணும், நல்ல முறையில் நடக்கணும், என்ன செய்யணும், உண்மையை பேசணும், அப்போ தான் தப்பிக்க முடியும் ஒரு வியாபாரி. அடுத்து அத்தாஜிரோ, அடுத்த அதிசி, என்ன விஷயம் இப்படி பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டால், உண்மையான வியாபாரி அவருடைய அந்தஸ்து என்ன, ஒருத்தர் உண்மையாக என்ன செய்கிறாரு, பர்ஃபெக்ட், உண்மையை தான் பேசுவார், ரொம்ப நம்பிக்கையான வியாபாரி. இப்போ இவருடைய அந்தஸ்து என்ன அப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, அத்தாஜிரு, ஒரு வியாபாரி, எப்படிப்பட்ட வியாபாரி, அஸ்ஸதூக், உண்மையை பேசும் வியாபாரி. எப்படிப்பட்ட வியாபாரி, சதூக்னா என்னது, உண்மையை பேசக்கூடிய வியாபாரி. அது மட்டும் இல்லை, அல் அமீனு, அமீனா என்னது, நம்பிக்கையான ஒரு வியாபாரி. நம்பிக்கை நாணயம் அப்படின்னு சொல்லுவோமே, ஒரு ஒரு நம்பிக்கையான உண்மையை பேசக்கூடிய வியாபாரி இருக்கிறாரு அவர். நாளைக்கு மறுமையில் யார் கூட இருப்பார் தெரியுமா, மா நபியின வ சித்தீகின வ ஷுஹதா, நபிமார்களுடனும் சித்தீகீன்களுடனும் ஷுஹதாக்களுடனும் இருப்பார். புரிச்சா? அப்போ எவ்வளோ பெரிய அந்தஸ்து பாருங்கள். ஒரு வியாபாரி நினச்சா நாளைக்கு மறுமையில் யார் கூட இருக்க முடியுமா, நபிமார்கள் ஷுஹதாக்கள் சித்தீகீன்களோட இருக்க முடியுமா? ஆனால் எப்படிப்பட்ட வியாபாரியாக இருக்கணும்,
அஸ்ஸதூக்குல் அமீன், நாணய நம்பிக்கையான உண்மையை பேசக்கூடிய வியாபாரியாக இருக்கணும். நம்பிக்கையான உண்மையை பேசக்கூடிய வியாபாரியாக இருக்கணும், பொய் பேசக்கூடிய வியாபாரியாக இருக்கக்கூடாது. பைபிளில் இல்லாத மாதிரி தெரியுதே, தலைவலிக்குதா? ஆரம்பிச்சிட்டியா? வைபு போயிடுச்சா? ஒன்று அப்படி பவராக இருக்க, அல்லது அப்படி பவர் டவுன் ஆயிடுது, ட்ரை ஆகி. அது சொல்லுங்க, அத்தாஜிரு அத்தாஜிரு சது குலாமீன் மான் நபீன வ சித்தீகீன வ சுஹதா, உண்மை பேசக்கூடிய நாணயம் மிக்க, அதாவது நம்பிக்கையான ஒரு வியாபாரி யாரோட இருப்பார்? நபிமார்களுடனும் சித்தீகீன்களுடனும் சோதாக்களுடனும் இருப்பார். எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு? 28. அடுத்த ஹதீஸ் என்ன தெரியும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாக்களித்தால் நம்பப்பட்டால் மோசடி செய்வான். இதான் முனாஃபிக்குடைய அடையாளம். இதா ஹத்தஸ கதிப وَإِذَا وَعَدَ أَخْلَفَ وَإِذَا أُتْمِنَ خَانَ. ஓகேவா? அடுத்து அல்கபாயிரு, என்னது? கபீரத்துன். அதுன்றது உரிமை, பெரும்பாவத்துக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? கபீரத்துன்னு சொல்லுவாங்க. அதனுடைய பன்மை வந்து கபாயிர். கபீரத்துன் கபாயிர். கபாயிர் என்ன? பெரும்பாவம் என்னென்ன? அல் இஷ்ராக்கு பில்லாஹி. நீங்க என்ன அர்த்தம்? அல்லாவை கொண்டு இணை வைப்பது. இது பெரும்பாவம். பெரும்பாவத்திலே ஃபர்ஸ்ட் பெரும்பாவம் எதுபா? அல்லாவை கொண்டு இணை வைப்பது. ரெண்டாவது உகூக்குல் வாலிதைன், நோவினை. உகூக்குனா நோவினை செய்வது, தாய் தந்தையில என்ன செய்வது? நோவினை செய்வது. அடுத்து வகுக்குல் வாலிதைனா என்ன அர்த்தம்? தாய் தந்தையில நோவினை செய்வது. அடுத்து மூணாவது பாயிண்ட் நம்பர் 3, வகத்துல் நஃப்ஸ். என்ன செய்யறது? ஒரு ஆன்மாவை கொலை செய்வது. ஒரு ஆன்மாவை கொலை செய்வது என்பது பெரும்பாவம். அடுத்து அடுத்து வல் யமீனுல் கமூஸ், பொய் சத்தியம் செய்வது. பெரும்பாவம் 4 சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க? அல் இஷ்ராக்கு பில்லா, சொல்லுங்க, அல்லாவை கொண்டு இணை வைப்பது, வா உகூக்குல் வாலிதை, தாய் தந்தை நோவினை செய்வது, வா கத்துல் நஃப்ஸி ஆன்மாவை கொலை செய்வது, வல் யமீனுல் கமூஸ். இது 4 தான் என்னதுமா? பெரும்பாவம். அல் கபாயிர் என்னது? பெரும்பாவம். ஓகேவா? அடுத்து அடுத்து அதே சின்னமா அல் பிர்ரோ, நல்லா கவனிங்க. அல் பிர்ரோ நலவு, நன்மை என்பது. அல் பிர்ரோ நன்மை என்பது ஹுசுனுல் ஹுல்கி. ஹுல்க்குனா என்ன பாவா? அது ஹல்குங்க, நற்குணம். நன்மை என்பது எது? நற்குணம். அல் பிர்ரோ நன்மை என்பது எதான்? ஹுசுனுல் ஹுல்கு, என்னது? நற்குணமாகும். நன்மை என்பதே என்னதான்? நற்குணமாகும். வல் இஸ்மோ பாவம் என்பது எது? பாவம். பாவனா என்ன? மா ஹாக்க ஃபீ சதுரிக்க. சதுர்னா உள்ளம், உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய நெஞ்சிலே. சதுர்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க? நெஞ்சுக்கு சதுர்னு சொல்லுவாங்க. உன்னுடைய நெஞ்சிலே
எது ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறதோ, மா ஹாக்கனா என்ன அர்த்தம், ஊசலாட்டத்தை ஏற்படுத்துது. என்ன செய்யுது? ஊசலாட்டம்னா புரியுதா? ஐயோ இதை செஞ்சிட்டோமே. பாவம்னா ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு காரியம், ஒரு காரியத்தை நீ செய்கிற, அந்த காரியத்தை செய்யும் போதே உன் உள்ளத்தில் என்ன ஏற்படுது? செய்யும் போதே உன் உள்ளத்தில் என்ன ஏற்படுது? ஒரு ஊசலாட்டம் ஏற்படுது. ஊசலாட்டம்னா தெரியுதா? பதட்டம். குட். ஒரு பதட்டம் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, எங்கள் மக்களுக்கு இந்த நான் செஞ்ச இந்த காரியம் தெரிஞ்சிருமோன்னு நீ வெறுக்கிற. தெரியறத என்ன செய்கிற? மக்கள் நீ இந்த செய்த காரியத்தை மக்களுக்கு தெரிவதை நீ என்ன செய்கிற? வெறுக்கிற. அப்போயே அது என்ன அர்த்தம்? அதுதான் பாவம். பாவத்துக்கு டெஃபினேஷன் சொல்கிறாங்க, எப்படி புரியுதா? ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியம் உனக்கு என்ன செய்யுது? ஒரு உள்ளத்தில் ஒரு பதட்டத்தை, ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துது. நீ அந்த காரியத்தை செய்கிறத மக்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு உனக்கு பயமும் வெறுப்பும் ஏற்படுது. தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சால் என்ன ஆகிறது அப்படின்னு உனக்கு ஒரு காரியம் செய்யும் போது என்ன வந்துச்சுன்னா, தட் இஸ் கால்டு இஸ்மு. அதுதான் என்னது? பாவம். விளங்குச்சா? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இதை கரெக்டாக ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது தெரியும். சொல்லப்படியா? சொல்லுவாங்களே காஃபிர்கள் சொல்லுவாங்களே, மனசாட்சிக்கு உட்பட்டு நீ செய்டா. மக்களா, மனசாட்சியே இல்லைடா, எப்படிடா இதை செஞ்ச? அப்போ ஒரு மனுஷன் அல்லாஹ் ரசூல் சொன்னி எது தவறுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதை தாண்டி அவன் மனசுக்கே என்ன செய்யும், இது தப்புன்னு என்ன செய்யும் தெரியும். ஒரு காரியத்தை செய்யும் போது அவன் மனசுக்கே அதை என்ன செய்யும் தெரியும். ஊசலாட்டம் ஏற்படும், பதட்டம் ஏற்படும், எங்கள் மக்கள் இதை பார்த்துருவாங்களான்னு ஏற்படும். இப்படிலாம் ஏற்பட்டாலே நம்ம விளங்கிக்கணும், நம்ம செய்கிறது என்னது? பாவம். நம்ம செய்யக்கூடாது. விளங்குச்சா? அப்போ பாவம்னா என்ன? வல் இஸ்மு, பாவம் என்பது, மா ஹாக்க ஃபீ சத்ரிக, உன்னுடைய நெஞ்சிலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்று. அது மட்டும் இல்லை, வ கரிகத்த. கரிகத்தை நான் என்ன அர்த்தம்? கிதாப் பார்க்க, கிதாப் வாங்கி வைக்கலாம்ல அவங்களோட பசங்கள்கிட்ட, ஏகப்பட்ட கிதாப் வச்சுருப்போம், எல்லார்ட்டையும் கிதாப் கொடுத்தாச்சு, வாங்கி வைக்க வேண்டியதானே அவங்கள்ட்ட, இரண்டாவது சம்பராட்ட. எல்லாருக்கும் நாளைக்கு கிதாப் இருக்கணும். வா கரிகத்தை, கரிகத்தனை என்ன அர்த்தம்? கரிக, கரிஹா, கரிஹு, கரிஹத், கரிஹத்தா, அதுலேருந்து கரிகத்தை, கரிகனா வெறுத்தான்னு அர்த்தம். கரிகத்தனா நீ வெறுக்கின்றாய். எதை வெறுக்கின்றாய்? ஐ எத்தலியா அலைகின் நாசு, மக்கள் அதை பார்த்து விடுவார்கள், மக்கள் அதை தெரிந்து கொள்வார்கள் என்பதை நீ வெறுக்கிறாய். என்ன செய்கிற? கரியத்தை நீ வெறுக்கிறாய். ஐ எத்தலியா அலைகின் நாசு, மக்கள் அதை தெரிந்து கொள்வதை நீ என்ன செய்கின்றாய்? வெறுக்கிறாய். அதுதான் என்னதே? பாவம். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க, அல் பிர்ரு. அல் பிர்னா என்னதே? நன்மை என்பது என்னதே? நற்குணமாகும். வல் இஸ்மு, பாவம் என்பது, மா ஹாக ஃபீ சத்ரிக, உன் உள்ளத்திலே ஒரு செயல் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறது. வ கரிஹத்தை, மேலும் நீ வெறுக்கிறாய். எத்தலிய அலைகின் நாசு, மக்கள் அந்த காரியத்தை தெரிந்து விடுவார்களோ என்பதை நீ வெறுக்கிறாய் என்றால் அதுதான் பாவம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்ல புரியுதா? இப்போ பாவம்னா தெரியுது, பாவம்னா பெருசாக நீ விளங்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு செயல் செய்யும் போது உனக்கு உள்ளத்தில் ஏற்பட்டுச்சுனாலே நீ விளங்கிக்கலாம், நம்ம செய்கிறது என்னதே? பாவம். ரசூலா ஒரு ஷார்ட்டான உனக்கு ஒரு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த ஹதீஸு, அல் ஹுல்குவா இருக்கு, அல் ஹல்கு. அல் ஹல்கு, ஹல்குனா என்னது? இந்த படைப்புகள், இந்த ஒட்டுமொத்த படைப்புகள், இயாலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய குடும்பமாகும். இந்த ஒட்டுமொத்த படைப்பும் யாருடைய குடும்பம்? நம்மெல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம். இந்த ஒட்டுமொத்த படைப்பும் யாருடைய குடும்பம்? அல்லாஹ்வுடைய குடும்பம். ஃபஅஹப்புல் ஹல்கி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் படைப்புகளிலேயே மிகவும் பிரியமானது. அல்லாஹ்வின் பக்கம் இந்த படைப்புகளிலேயே மிகவும் பிரியமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு இந்த படைப்புகளிலேயே ரொம்ப பிடித்தமானது யார் தெரியுமா? மன், யார், அஹ்சன,
நல்லது செய்கிறாரோ, இலா இயாலிஹி, அல்லாவின் குடும்பத்தாருக்கு யார் நல்லது செய்கிறாரோ, யாரு அல்லாவின் குடும்பத்தாருக்கு யார் நல்லது செய்கிறாரோ அவர்தான் படைப்புகளே அல்லாவுக்கு பிடித்தமானவன். அப்போ வாழ்க்கையில் என்ன செய்யணும், பிறருக்கு நல்லது செய்யணும், பிறருக்கு என்ன செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது. நல்லது செஞ்சால் நம்ம தான் யார் ஆயிடுவோம், அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமா, படைப்புகளிலேயே மிகவும் பிடித்தமானவராக ஆகிவிடுவோம். மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க, அல் ஹல்கு, படைப்பு என்பது இயாலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய குடும்பமாகும். அல்லாஹ்வின் பக்கம் படைப்புகளிலேயே மிகவும் பிரியமானது மண், யார் அஹ்சன இலா இயாலிஹி, அல்லாஹ்வுடைய குடும்பத்தாரின் பக்கம் நல்லது செய்கிறாரோ அவர்தான் யாரு மிகவும் பிரியமானவர். ஓகேவா, அப்புறிஞ்சா எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்குமா, 32 வந்துருச்சா. ஓகே, அடுத்து வா வா. அல் முஸ்லீமு, கவுனி கவுனிப்பா கவுனிப்பா, பண்ணுறேன். அல் முஸ்லீமு, முஸ்லீம் என்பவர் யாரு, மண், யார், சலீம், ஆமாம் சலான் சொல்கிறார், ரொம்ப ஃபேமஸான ஹதீஸ் இது. அல் முஸ்லீமு மன் சலீம் அல் முஸ்லீமூ நம்பில் லிசானிஹி வையதிஹி, முஸ்லீம் என்றால் யார் என்றால் மண், சலிமல் முஸ்லீமூன மின் லிசானிகி வையதிகி, யாருடைய நாவை விட்டும் யாருடைய கரத்தை விட்டும் முஸ்லீம்கள் சலாமத் பெறுகிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லீம். எப்படி, யாருடைய நாவை விட்டும் யாருடைய கரத்தை விட்டும் முஸ்லீம்கள் சலாமத் பெறுகிறார்களோ, சலாமத் பெறுகிறார்களோ என்ன அர்த்தம், பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லீம். உண்மையான முஸ்லீமாக இருந்தால் உன்னுடைய நாவின் மூலமாகவோ உன்னுடைய கரத்தின் மூலமாகவோ இன்னொரு முஸ்லீமுக்கு என்ன ஏற்படக்கூடாது, தீமம், இடைஞ்சல் ஏற்படக்கூடாது. அப்போ தான் நீ ஒன்று முஸ்லீமாக ஆக முடியும், உண்மையான முஸ்லீமாக ஆக முடியும். புரிஞ்சா, ஏன்னா ஏன் இது ரெண்டை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு, கேள்விப்பட்டிருப்போம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், தீயினால் சுட்ட புண்ணை கூட ஆத்திரலாம், ஆறிடும் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து, ஆனால் நாவினால் சுட்ட அந்த புண் இருக்குது, நாவினால் நம்ம பேசி ஏற்பட்ட அவங்க உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த புண் இருக்கிறது, அது எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஆறாது. அப்போ அதனால் நாவினால் ஏற்படக்கூடிய தீம்ன்றது கடுமையானது. அதனால தான் ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, ஓ நாவின் மூலமாக இன்னொருத்தருக்கு சலாமத்து தான் ஏற்படணும், என்ன ஏற்படக்கூடாது, தீங்கு ஏற்படணும், நீ உண்மையான முஸ்லீமே கிடையாது. உன் கரத்தின் மூலமாக என்ன ஏற்படணும், பிறருக்கு நல்லது தான் ஏற்படணும், தீமை ஏற்படக்கூடாது. அப்போ அதனால தான் ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, மறுபடியும் வாட்சி, ரொம்ப ஃபேமஸான ஹதீஸ் இது, அல் முஸ்லீமு மன் சலிம் அல் முஸ்லீமூன மில்லிசானிஹி வயதிஹி, ஒரு எந்த ஒரு மணி உண்மையான முஸ்லீம் என்றால் யார் தன்னுடைய கரத்தின் மூலமாக, கரத்தின் மூலமாகவோ நாவினா, தன்னுடைய நாவின் மூலமாகவோ கரத்தின் மூலமாகவோ மற்ற முஸ்லீம்களுக்கு என்ன செய்கிறாரு, சலாமத் கொடுக்குறாரோ அவர் தான் உண்மையான முஸ்லீம். அப்படி அவருக்கு சலாமத் ஏற்படலை, உன் நாவின் மூலமாக அவருக்கு தீமை ஏற்படுது, உன் கரத்தின் மூலமாக தீமை ஏற்படுது, அப்படின்னா உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாது. அப்போ விளங்கிக்கணும், விளங்குச்சா, அல் முஸ்லீமு மன் சலீம் அல் முஸ்லீமூன மில்லி சானிகி வையதிகி, முடிஞ்ச ஹதீஸு. அடுத்த ஹதீஸ் என்ன, ஆ தொடரு. சரி, முஸ்லீம் சொல்லிட்டீங்க, உண்மையான முஸ்லீம் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, டெஃபினேஷன் என்ன, யாருடைய நாவை விட்டும் கரத்தை விட்டும் முஸ்லீம்கள் சலாமத்து பெறுகிறார்களோ அவதான் உண்மையான முஸ்லீம். உண்மையான முஸ்லீம் யார், பண்ணி உண்மையான முஸ்லீமா அப்படின்னு கேட்டால் இதை சொல்லணும், விளக்கம் டெஃபினேஷன் இதுதான். சரி, உண்மையான முஃமீன் யாருன்னு கேட்டால், உண்மையான அப்படின்னு கேட்டால், மண், யார், அமீனஹுன்னாசு, அமீனகுன்னாசு, மக்கள் அச்சமில்லாதவர்களாக இருப்பார்களோ,
எந்த யாருடைய விஷயத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்க, அச்சமில்லாதவர்களாக இருக்கிறார்களோ. மக்கள் யாருடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க, அச்சம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. எந்த விஷயத்தில் அச்சம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அலா திமாயிஹிம், அவர்களுடைய உயிர்களின் உயிரின் மீது, அவருடைய உயிரின் மீது. வ அம்வாலிஹிம், அவருடைய செல்வத்தின் மீது. அதாவது திமானா ரத்தம்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல, என்ன அர்த்தம், உயிரின் மீது. இப்போ ஐயோ இவன் கூடையா, இவன் நம்ம கொண்டாலும் கொன்றுவான்டாவன் அப்படின்னு ஒருத்த மேலே உனக்கு பயம் வந்துச்சுன்னா அவன் மீன் கிடையாது, உண்மையான மீன் கிடையாது. அல்லது இவனா, ஐயோ நம்ம சொத்தெல்லாம் நைட்டோ நைட்டாக ஏதாவது கொடுத்து எழுதி வாங்கிட்டு ஓடிடுவான்டாவன், திருட்டு பயன்டாவன், இவன் என்னது, இவன் செல்வத்தை என்ன செஞ்சிருவான், பழகி நம்மள்ட்டு ஆட்டையை போட்டுருவான், இவன் நம்ம செல்வத்தெல்லாம் அபகரிச்சிருவான், நமக்கு எதாவது மாத்திரை கீத்திரை கலந்து கொடுத்து என்ன செஞ்சிருவான், நம்ம சைனை வாங்கி நம்ம செத்தெல்லாம் இப்படி ஒருத்தரை மேலே உனக்கு பயம் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அவன் உண்மையான மும்மீனாக இருக்க முடியாது. உண்மையான மும்மீன்னா யாரு, மற்றவர்கள் அவனுடைய விஷயத்தில் அச்சமற்றவர்களாக இருக்கணும். எந்த விஷயத்தில் அச்சமற்றவர்களாக இருக்கணும், அவருடைய உயிரின் மீதும் அவருடைய செல்வத்தின் மீதும். இப்போ சயீத் முகமது இருக்கிறான், இப்போ வந்து சயீத் முகமது கூட இருக்கிறது எல்லாமே நம்ம தான். இங்கே நம்ம கூட இருக்கிற எல்லாரும் சயீத் முகமது விஷயத்தில் அச்சமற்றவர்களாக இருக்கிறாங்க. என்ன அச்சமற்றவர்களாக, சயீத் முகமது நல்ல அவன் நம்மளை கொண்டுடலாம் மாட்டான், நம்ம உயிருக்கு என்னோ என்ன செய்யாது, நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் அவர் மூலியமாக வராது. ஒரு பாயிண்ட், அப்போ அவர் உண்மையான மூமின். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, சயீத் முகமது மூலியமாக நம்முடைய செல்வத்தில் என்ன செய்யாது, அரிசி நினைக்கிறான் நம்மளே மூணு காய்கறி கடை வச்சுருக்கேன் எப்படி என்ன செய்ய மாட்டான், கொடைக்கானல் இது மாதிரி எங்கேயும் கை வச்சிட மாட்டான், நல்ல பையன், நம்ம பார்ட்னராக கூட என்ன செஞ்சுக்கலாம், ஃப்யூச்சரில் சொல்கிறேன் நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்பி சயீத் முகமதை நம்முடைய பிஸ்னஸ் பார்ட்னராக கூட ஆக்கிக்கலாம், சொல்ல புரியுதா, நல்ல பையன் அப்படின்னு இவன் அச்சமற்றனால. அப்போ சயீத் முகமது என்னது, ஒரு முஃமீன். எவன் முஃமினியான முஃமீனா இல்லைனோ அவன் விஷயத்தில் உயிர் மேலேயும் செல்வத்து மேலேயும் நமக்கு பயம் வரும், அச்சம் வரும். விளங்குச்சா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரசூல்லா முஸ்லீமுடைய டெஃபினேஷன் சொல்லும் போதும் சரி, முஃமீனுடைய டெஃபினேஷன் சொல்லும் போதும் இபாதத்தை மட்டும் பெருசாக சொல்லலை. எதைத்தான் சொல்கிறாங்க, மற்ற மனிதர்கள்ட்ட நடக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ குறை வச்சா அல்லாஹ் தான் மன்னிக்கணும், அல்லாஹ் நான்தான் மன்னிச்சிருவான், அவன் அர்ஹமுர் ராஹிமீன். புரிஞ்சா, ஆனால் நீ உன் அடியார்கள் விஷயத்தில் நீ குறை வச்சனா யார் மன்னிக்கணுமா, அந்த அடியார் தான் மன்னிக்கணும். அவன் மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வரேன் ஓகேவா. இப்போ மறுபடியும் ஆசிங்க, அல் முஃமினோ, முஃமீன் என்பவர் என்ன அர்த்தம், மக்கள் யாருடைய விஷயத்தில் அச்சம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, எது விஷயத்தில், உயிர் மீதும் செல்வத்தின் மீதும் அச்சமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர் தான் உண்மையான முஃமீன். விளங்குச்சா, அவன் முஸ்லீம் யார் முஃமீன் யாருன்னு தெரிஞ்சுட்டா ஓகே. பார்க்குறீங்களா, இப்படி எழுதுறீங்களா,